ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்துசோம். இன்னைக்கு நம்ம ஏர் அயனிங் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒன் டே அயனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி போகிறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து அயனிங் மாதிரி பண்ணிவிட்டு எப்படி அதை வச்சு ஆஸ்ட்ரைட் போட்டு போகலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏப்ரான் நம்ம போட்டுக்க போகிறோம். ஏப்ரான் போட்டதுக்கப்புறமா இப்போ தலையில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அயன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால் அதுக்கு நம்ம அயனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு சிரம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சிரம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த சிரமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேட்ரிக்கில் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து இப்போ நம்ம நல்லா கை ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தலையில் போட்டுக்க போகிறோம். சிரம் வந்து ஸ்கால்ஃபில் பட வேண்டாம், வெறும் நம்ம முடிக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். மேலே கீழ் முடிக்கு எல்லாமே நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது தலை நம்ம முடி ஃபுல்லாக இப்போ சிரம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 செகண்டுக்கு விட்டுட்டு சிரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது ஆலோவேரா ஜெல் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து அதே மாதிரி நம்ம கை ஃபுல்லாக தடவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம முடியை பாதியாக வந்து பிரிச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 2 பக்கமாகவும் இங்கே இருக்கிற சைடு நம்ம கொஞ்சமாகவும் எடுத்து நம்ம இதை ஒரு கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம வந்து கிளிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம முடி எடுத்து பண்ண போகிறோம். நம்ம அயனிங் மிஷின் நான் ஏற்கனவே வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கோம் வச்சு கீழ்பக்கமாக நம்ம நம்ம கார்னர் வரும்போது இந்த மாதிரி ஒரு சீப்பு வச்சு இந்த பாரி நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணிக்கலாம். கை தொடாத அளவுக்கு நம்ம சீப்பியை யூஸ் பண்ணாவே போதும். எப்போவுமே அயன் பண்ணும்போது நல்ல ஒரு 4-5 வாட்டி பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே நம்ம பண்ணாவே போதும். நமக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம போகணும். Thank you.
இப்போ நம்ம பாதியில ஒரு பக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இப்போ நம்ம பாதி பக்கம் முடிச்சாச்சு, முக்காவாசி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கால்வாசி இந்த மேல் சைடு மட்டும்தான் இருக்கு. இப்போ இதையும் பண்ணிட்டு இப்போ இதையும் நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே நம்ம ஃப்ரீ ஏர் மாதிரியும் நம்ம விட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரண்டில் லைட்டாக எடுத்து சும்மா இந்த மாதிரி நம்ம எதனா ஃப்ரண்ட்டாக இந்த மாதிரி நம்ம கிளிப் பண்ணிட்டு கூட நம்ம போகலாம். எப்போவுமே நம்ம வந்து அயனிங் வந்து வச்சு நம்ம முடியில் அயன் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ரேராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம அயன் பண்ணும்போது முடி கட்டாயமாக ஸ்பாயில் ஆகி அதே நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டர் வரும், முடி கட்டாயமாக கொட்டவும் ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த ஒன் டே அயனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.